Hi friends, welcome to Tamil Veedu. நான் உங்கள் மதன் குமார். இந்த சோலை நம்ம ரிவ்யூ பண்ணுற வீடு ரெண்டே கால் சென்ட் லேண்டில் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK செமி ஃபர்னிஷ்டு காம்பேக்ட் ஹவுஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 20x50 சின்ன நிலத்தில் போர்டிகோ, சிட் அவுட், ஃபோயர், லிவிங் ஹால், 2 பெட்ரூம்ஸ் வித் அட்டாச்சு பாத்ரூம், கிச்சன் இத்தனையும் பிளான் பண்ணி ஒரு அழகான காம்பேக்ட் ஹவுஸை ரெடி பண்ணியிருக்காங்க. 8x8 சைஸில் ஒரு காம்பேக்டான மாடலர் கிச்சனை நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட ஆரஞ்ச் அண்டு ஒயிட் கலர் கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா ரூம்ஸ்லேயும் ஒரு சைடு வாலுக்கு பெயிண்டில் டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணி ரூம்ஸை டெக்கரேட் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டோட அடுத்த ஸ்பெஷாலிட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ஹவுஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தெற்கு பார்த்த சைட், கிழக்கு பார்த்து வீடு கட்டியிருக்கிறாங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட், பில்டிங் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன், ஸ்கொயர் ஷேப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ப்ரௌன் அண்டு கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஒயிட் கலரில் ஃப்ளவர் டிசைன் போட்டு அதுக்கு டெக்ஸ்டர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஒரு கார்டன் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ், என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி என்ட்ரு ஆனவுன்னா போர்டிகோ, சைஸ் 10x16. ஃப்ளோரில் 1x1 சைஸில் பார்க்கிங் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இபி மீட்டருக்கு உட்டன் கேபினெட் அமைச்சு சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. மழையிலையும் நினையாது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஷூஸ் செப்பல் வைக்கிறதுக்காக கார்னரில் ஒரு உட்டன் ஷூ கேபினெட். சவுத் ஃபேசிங் வாலில் வைலட் கலரில் பெயிண்ட் டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. போர்டிகோல் இருந்து படிக்கட்டு ஏறி சிட் அவுட்டுக்கு போகிறோம். சிட் அவுட் அண்டு படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர், ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் டீ குட்ல பண்ணி ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரு ஆனவுன்னா ஃபோயர். இதோட சைஸ் 6x4. ஈஸ்ட் ஃபேஸிங் வாலில் பெயிண்டில் டெக்ஸ்சர் டிசைனர் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வர்றவங்கள வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த வாலில் ஒரு வெல்கம் ஸ்டாச்சு இல்லைன்னா வெல்கம் பிக்சரை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்னா உள்ளே வர்றவங்க இதை பார்த்து நம்மளை வெல்கம் பண்ணுறாங்கன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்து ஃபோயரில் இருந்து லிவிங் ஹால். ஹால் சைஸ் 10x16. ஈஸ்ட் வாலில் க்ரீன் அண்டு எல்லோ பெயிண்டில் டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணி ப்ரௌன் அண்டு ஒயிட் கான்செப்டில் ஒரு பெரிய உட்டன் டிவி யூனிட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங் சென்டரில் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு அழகான கிறிஸ்டல் சாண்ட்லியர் லைட். ஹாலோட அனதர் சைடு வாலுக்கும் எல்லோ பெயிண்டில் டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஹாலுக்கு வந்து ஏதோ ஒரு சைடு வாலுக்கு மட்டும்தான் டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணுவாங்க. பட் இந்த வீட்டில் ஈஸ்ட் சைடு வாலுக்கு க்ரீன் கலர்லேயும் வெஸ்ட் சைடு வாலுக்கு எல்லோ கலர்லேயும் ரெண்டு சைட்லேயும் டிசைன் ஒர்க் பண்ணி ரிச்சாக காமிச்சிருக்காங்க. ஹாலில் இருந்து பேசேஜ் ஏரியா. இந்த பேசேஜில் நம்ம டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். அடுத்து பேசேஜ் ஏரியாவிலிருந்து பெட்ரூம் கென்ட்ரோரோ ஸ்டீல் ப்ளீடிங் டிசைன் போட்ட ரெடிமேட் ப்ளஸ் டைப் புட்டன் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் சைஸ் 10x8. இந்த ரூம்லேயும் ஒரு சைடு வாலுக்கு வயலட் கலரில் பெயிண்ட் டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்ஸில் ஃபேன் அண்டு டியூப்லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு அழகான டிசைனர் லைட் எல்லா ரூம்ஸ்லேயும் ஸ்பெஷலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டுக்கு போகாமல் கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச் டாய்லெட் பாத்ரூம். ப்ளூ அண்டு ஒயிட் கலர் கான்செப்டில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 3x6.5. இது இந்தியன் டாய்லெட் டைப். மேலே வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் ஹீட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜ் ஏரியாவிலிருந்து கிச்சன். இது மாடுலர் கிச்சன், சைஸ் 8x8. ஆரஞ்ச் அண்டு ஒயிட் கலர் கான்செப்டில் மாடுலர் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க.
எல் ஷேப்பில் டேபிள் டாப் கட்டி கிரானைட் ஃபினிஷிங் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே பேஸ் கேபினட்ஸ், டேபிள் டாப்புக்கு மேலே வந்து வால் கேபினட்ஸ், சைடில் வந்து டால் கேபினட்ஸ், லாஃப்ட்டுக்கு போகிறமே கபோர்ட்ஸ் அப்படின்னு நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாடுலர் கிச்சனில் அமைச்சிருக்காங்க. வால் கேபினட்ஸ் பக்கத்தில் எலக்ட்ரிக் சிம்னி, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் பார்க்கறதுக்கு நல்லாவும் அட்ராக்டிவாகவும் இருக்கு. அடுத்து ஹாலில் இருந்து அடுத்த பெட்ரூம் கென்றாரோம். இந்த பெட்ரூம் சைஸ் 10x8. இந்த பெட்ரூம்லேயே ஒரு சைடு வாலுக்கு பெயிண்டில் டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூமுக்கு பண்ணியிருக்கிற பெயிண்ட் டெக்ஸ்சர் டிசைன் மற்ற ரூமில் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு மற்ற ரூம்ஸ்க்கெல்லாம் பார்த்து பார்த்து வேறு கலரில் வேறு டிசைனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் மட்டும் ரெண்டு சைடு வாலில் டிசைன் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ஒரு ரிச் லுக்கை கொடுக்குது. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 5x4, ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் கான்செப்டில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னர் செட்பேக் ஏரியாவில் 6000 லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் சம்பா கட்டியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் கீழே அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 5x3. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.5 சென்ட். பில்டிங் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் வடவள்ளியில் ஜிசிடி நகருங்கிற பிளேஸில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த ஏரியாவில் 1 சென்டோட ப்ரைஸ் 8 லேக்ஸ், ஹவுஸோட டோட்டல் ப்ரைஸ் 38 லேக்ஸ். ப்ரைஸ் வந்து நெகோசியபிள். இந்த ஹவுஸை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஹவுஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். மீண்டும் மருத்துவ சொல்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.